மக்காவுடைய இன்னொரு முன்னறிப்பை நீங்க பார்க்கலாம். அந்த முன்னறிப்புனா, இப்ப அங்க உள்ள ஒரு கிணறு இருக்கு, சம்சம் சம்சம் ஒரு கிணறு இருக்கு. ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் என்ன செய்யறோம், அந்த தண்ணிய அதை வந்து யூஸ் பண்றோம், குடிக்கிறோம், எடுத்துக்கிட்டு கூட வர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தண்ணீரை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் எடுத்து மதீனாவுக்கு கொண்டுகிட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த சம்சம் என்ன, அது ஒரு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, மாவு சம்சம் லிமா ஷுரிப, எந்த நோக்கத்திற்கு சம்சம் நீர் அருந்தப்படுகிறதோ அதற்கேற்பவே அமையும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சிறப்பித்து. அது எப்படி உண்டானுச்சுன்னு கேட்டா, அது இறைவனுடைய சாதாரண மனிதன் முயற்சியால் உண்டாகாமல் இறைவனுடைய அற்புதத்தால் உண்டானது. இது ஒரு முன்னறிப்பு தான், அற்புதத்தால் உண்டானதுன்னு அறிவிக்கிறாங்க. எப்படி அற்புதமா உண்டானது, இந்த சம்பவம் நீங்க புகார்ல எல்லாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அவர்களையும் தன்னுடைய கைக்குழந்தை மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் பாலைவனத்தில் போட்டுறாங்க. அவ ஊரே உண்டாகல, பாலைவனத்தில் இந்த மக்கா இப்ப இருக்குத அந்த இடத்துல போட்டுறாங்க. போட்ட உடனே குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, ஏன்னா அந்த மக்காண்டு ஒரு ஊரை வந்து அல்லாஹ் அமைக்கிறான், அல்லாஹ் வந்து அந்த ஊரை உண்டாக்க நினைச்சு ஊரை உண்டாக்குறாருந்தா ஒரு ஆல்பி முதல் தங்கினாங்க ஊர் உண்டாகும். அந்த காலத்தில் ஆலம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஆலயம் அந்த இடத்துல இருக்குது, சிதிலம் அடைஞ்சு போச்சு, அதை மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு முகத்துவத்தை கொடுக்கணும், அந்த இடத்த ஒரு புனித பூமி ஆக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். நினைச்சு என்ன செய்யறான், அங்க ஒரு ஜெனரேஷன் உருவாகணும்னு மக்கள் போய் குடியிருக்கணும். அப்ப அல்லாஹ் குடியேற்றான் கொண்டு போய் அப்படித்தான் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா இன்னி அஸ்கந்து ஹுர்ரிய தீவி வாதி ஜரைன் இந்த பைத்திகள் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் இருந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தை குடியமர்த்தி இருக்கிறேன். ரப்பனா லி யுகீமு ஸலா, இறைவா தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் இதை செஞ்சிருக்கிறேன், உலக மக்களுடைய கவனத்தை எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி வைப்பாயாக செஞ்சாங்க. மினன்னாசி, மக்களுடைய உள்ளங்களை அப்படியே கொஞ்சம் திருப்பி வைப்பாயாக எல்லாம் அங்க போய் குயுது. 20 லட்சம் பேர் அல்லாஹ் அதை ஏத்துக்கொண்டாங்க. சரி, அல்லாஹ் உண்டாக்குன ஊர், குழந்தைக்கு தாகம், தண்ணீர், குழந்தைக்கு தண்ணி வேணும், துடிக்குது பாலைவனத்தில், இவர் விட்டு போயிட்டாரு தண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகத்தில் தவித்த உடனே என்ன செய்யறாங்க, ஹாஜரா அம்மா தண்ணி இல்ல, குழந்தைக்கு ஒரு வழியும் இல்ல, அங்குள்ள ரெண்டு மலைகள் இருக்கு சபா மறுவாண்டு இரண்டு மலைகள், இந்த மலையில ஏறி பாக்குறாங்க உச்சில, யாராவது வாகன கூட்டம் வியாபாரிகள் போறாங்களா, வணிக கூட்டங்கள் போவாங்களா, அப்படி போறாங்கன்னா தண்ணி எதாவது வச்சிருப்பாங்கல்ல, இங்கேருந்து தெரியல, மறுபடி மறுவாங்கிற மலைக்கு வர்றாங்க, அதுல ஏறி பாக்குறாங்க, தெரியல யாருமே போகணும், சபாவில் இருந்து மறுவா, மறுவாவில் இருந்து சபா, சபா, அதனால நம்மளும் சபா மறுவல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அந்த டாபிக் எல்லாம் முக்கியம். இப்படியே ஓடுறாங்க, தண்ணி யாருமே தென்படல. அதுக்கடையில பார்த்தா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஜிப்ரீலை அனுப்பி ரசூல் ஸல்லா சொல்றாங்க, ஜிப்ரீல் ஸல்லாத்தை அனுப்பி அந்த இடத்துல அவர் ஒரு தட்டு தட்டின உடனே பீரிட்டு வருது தண்ணி, தட்டு தட்டின உடனே பீரிட்டு வருகிறது, பீரிட்டு வந்த உடனே அது புஞ்சி வந்த உடனே வந்து பார்த்தா பிள்ளைக்கு பக்கத்தில் தண்ணி பீரிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்குனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மனுஷன் தோண்ட கிணறு இல்ல, ஜிப்ரீல் தோண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற உடனே இது அல்லாஹ் வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கிறத வந்து தேர்ந்தெடுத்து அது ஒரு முக்கியமான தண்ணீர் என்று காட்டி மாணவர் மூலமாக அந்த பாலைவனத்தில் வெளிப்படுத்துறான். புது பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, அந்த பாலைவனத்தில் வெளிப்படுத்துறான். இந்த தண்ணியை உடனே ஹாஜராமா அவசரப்பட்டு விட்டார்கள், அவர் மாத்திரம் நிறுத்தி நிறுத்தின்னு சொல்லல என்று சொன்னா அது பீரிட்டு பெரிய ஆறு ஓட ஆரம்பிச்சிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹாஜராமா அவசரப்பட்டு நினைச்சிட்டாங்க, நிறுத்தி தண்ணி வரத பிள்ளைய நான் என்ன செய்ய காப்பாத்துவேன் சொல்லிட்டாங்க, அதனாலதான் அது கிணறா இருக்குது, இல்லன்னா அது எப்படி பீரிட்டு வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்க, அதை ஒரு சிறப்பிச்சு சொல்றாங்க, இந்த சம்சம் ஒரு கிணறு, இது மனிதன் தோன்றிய கிணறு அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பு, இது மனுஷன் தோன்றிய கிணறு அல்ல, இது அல்லாஹ்வா தோன்றின கிணறு, ஜிப்ரீல் அனுப்பி தோண்டி கொடுத்த கிணறு என்று சொன்னார்கள். அதனால அதுக்கு ஒரு புனிதத்துவம் இருக்குங்கிறோம். எவ்வளவோ தண்ணீர்கள் உலகம் எல்லா தண்ணி அல்லாஹ்வுடைய தண்ணி தான், மழை தண்ணி அவன் தண்ணி தான், கடல்ல உள்ள தண்ணி தான் அவன் தண்ணி தான், நம்ம கிணறு வச்சு இருக்கிற தண்ணி அவன் தண்ணி தான், இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி தந்தது சிறப்பா வெளிப்படுத்தி தர்றான்னு சொன்னா அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஒரு அறிவிப்பு தானே, இது ஒரு முன்னறிவிப்பு தான். இந்த முன்னறிவிப்பை இன்னைக்கு அதிசயமா பாக்குறேன், சம்சம் தண்ணீர் 20 லட்சம் மக்களும் போய் முடியுமா, இன்னைக்கு சென்னையில வந்து முடியுதா, புழலேறி நிறைஞ்சாலும் சப்ளை பண்ண முடியுதா, எத்தனை ஏரிகள் நிறைஞ்சாலும் இந்த 20 லட்சம் மக்களுக்கு சப்ளை பண்ண முடியலையே, 20 லட்சம் பேர் போறான், அவன் குளிக்கிறான் குடிக்கிறான் சகுசுக்கு போறான், எல்லாம் அட்டி ராட்சச பம்புகளை போட்டு எடுத்து தள்ளுறான், பத்தாவதுக்கு அள்ளிக்கிட்டு வர கேன்கனா எடுத்துட்டு வந்துடுறான்,
அங்க குடிச்சது பத்தாவது சொல்லிவிட்டு பாலைவனத்தில் போட்டு, இது எப்படி அந்த பாலைவனத்தில் எப்படி இந்த தண்ணி உழவு இருக்கு, கூட தண்ணி இருக்குது, அதுக்கு கீழே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு எங்க இருக்கு, ஹாஜரா அம்மா சொல்லி இருக்காவிட்டால் அது பீரிட்டுவோருங்கிற பெரிய ஆறாக மாறி இருக்குங்கிறாங்களே, அவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல நிலத்தடி நீர் வறண்டுருச்சுங்கிற பேச்செல்லாம் இல்ல, அந்த அம்மா நிப்பாண்டதுனால இப்படி நிக்குது, அவ்வளவு சரக்கு ஸ்டாக் இருக்குண்டாங்க, அதான் முன்னறிவிப்பு. ஸ்டாக் இருக்கா இல்லையா, 14 நூற்றாண்ட வத்தாத ஒரு கிணறு உலகத்தில் காத்து பார்ப்போம், 14 நூற்றாண்டாக ஒரு கிணறு வத்திருக்க கூடாது, இல்ல சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது, பண்ணிக்கிட்டே இருக்கு லட்சக்கணக்கான மக்கள். இது ரமலான்லாம் பாத்தீங்க, ஹஜ்ஜி நேரத்தில் மட்டுமா, ரமலான் அதுக்கு நிகரான கூட்டம், ரமலான் உம்ரா செய்வதற்காக வேண்டி அதுக்கு நிகரான கூட்டம். அப்ப இவ்வளவு பேருக்கும் அது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குத, இது வந்து அந்த ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்களே, ஹாஜராமா நிறுத்தி இருக்காவிட்டால் பீரிட்டு ஓடுகிற ஆறு ஆறு புறப்பட்டு அங்க இருந்து சொன்னாங்களே, அவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொன்னாங்களே, இருக்குதா இல்லையா, இருந்துகிட்டு இருக்கா இல்லையா, இன்னும் 40 லட்சம் பேர் போய் குழுமினாலும் அந்த தண்ணி இருக்குமா, அதுவும் பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காத இடத்துல ஒரு கை தண்ணீர்ல உழு செய்வாங்க, 4 கை தண்ணீர்ல குடிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வறட்சி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இதை அல்லாஹ் நிகழ்த்து காரணம், இது முன்னறிவிப்பு இல்லாம என்ன, இது அன்னைக்கு மட்டும் நிறைவேறணும் முன்னறிவிப்பா, ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைவேறி 14 நூற்றாண்டு நிறைவேறதுங்க, இது ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், இன்னும் அது மட்டுமே நிறைவேறது. ஹஜ்ஜிக்கு போற ஆளுக்க தண்ணியை கொண்டு வருவாங்க, மார்க்கத்தில் உள்ளது இல்ல, ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிடுவாங்க, எதுக்கு வச்சிருவாங்க கேட்டா, ஹாஜிகள் மூத்தா போன உடனே கழுவுவாங்க, அவன் குளிப்பாட்டுவாங்கல்ல, அதுக்கு அந்த தண்ணியை ஊத்தி கலந்து குளிப்பாட்டினா அது ஒரு அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்படல, தண்ணி நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு மார்க்கத்தில் குடிக்கலாம், அதை ஊத்தி தான் குளிப்பாட்டணும்னு சொல்லப்படல, இருந்தாலும் இந்த ஹஜ்ஜிக்கு போனவர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு, அவர் மூத்தா போன தண்ணியை கொஞ்சம் எடுத்து நினைச்சுவாங்க, நடைமுறையில் நம்ம நாட்டு பழக்கத்தில் அதை ஊத்தி எந்த தண்ணியில குளிப்பாட்ட போறாங்களோ அதில் கலந்து அதை விட்டு ஒரு குளிப்பாட்டம் நடக்கும். இந்த தண்ணி 15 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் இருக்கு வீடுகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்டு போலங்க, எந்த மெடிசனும் இல்ல, எந்த கெமிக்கலும் இல்ல, மினரல் வாட்டர் வாங்கி வச்சா கூட கெட்டு போயிடும், இந்த சுத்தப்படுத்தி பண்ணிருக்கா அப்படி இப்படிங்கிறாங்கள, இந்த தண்ணியை வாங்கி வச்சா கூட 20 வருஷத்துக்காக இருக்காது, 20 வருஷம் கெட்டு போகாம இருக்குமா, முடியாது, மினரல் வாட்டரா இருந்தா ஒரு 3 மாசம் கெட்டு போகாம இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கலாம், சாதா தண்ணியா இருந்தா 10 நாளே கெட்டு போகாம இருக்கலாம், அதுலயும் பூச்சி இல்ல, அதுலயும் புழு இல்ல, அதையும் கெட்டு போக மாட்டேங்குது, இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதுல கெமிக்கல் சில பேர் கெட்டு போயிருந்து கூடாது, தண்ணி அடிச்சு கலந்துடுறானுங்க சில பேரு, அது தம் தண்ணியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு கொண்டு வந்து சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணி வச்சிருந்தா அதை கெட்டு போயிடும், தனியாக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது கெடுவதில்லை, வச்சுக்கணும்னு மாதிரி சட்டம் இல்ல, வச்சிருக்கிற ஆளுக்கு நம்ம கண்முன்னாடி எவ்வளவு பேரை பாக்குறோம், இது அதிசயமா இல்லையா, எதை அதிசயமா சொன்னார்களோ அந்த அதிசயம் நிறைவேறதா இல்லையா, இதுக்கு மேல என்ன அற்புதம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அவங்க கண்ணு முன்னாடி நிகழ்த்தின அற்புதத்தை பார்த்து நம்பிக்கை அதிகப்படுத்தினாங்க, நம்ம இதை பார்த்து நம்ம இது இறை மார்க்கம் நம்பிக்கை அதிகமாக வேண்டாமா, நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வை தவிர எவனாலும் செய்ய முடியாது, இது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தா மட்டும்தான் அவர் சொன்னது இப்படி நிறைவேறும், இல்லைன்னா என்னைக்கு பொய்யா போயிருக்கும் என்று நம்பி நம்ம வாழ்க்கையை மாத்தணும், குர்ஆன்ல உள்ள ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மனிதராக சொன்னது இல்லை, இது எப்படி உனக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கோ இதை விட எல்லா சொல்லும் நம்பிக்கையானவைதான், அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்ப இல்லாவிட்டாலும் அவர்கள் நம்ம பார்க்காவிட்டாலும் அற்புதத்தை காட்டி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாட்டாலும் அல்லாஹ் ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டே இருக்கிற அற்புதம் காட்டிக்கிட்டே இருக்கான், அவரை சொல்ல வச்சு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அற்புதத்தை எல்லாம் அறிஞ்சுக்கிறான், காட்டிக்கொண்டே இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம், இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மற்றொரு முக்கியமான முன்னறிவிப்பு. இது என்ன செய்யுது, ஒரு நாள்ல நடந்து முடிஞ்சிட்டு போன முன்னறிவு அல்ல, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிற முன்னறிவிப்பு, இனியும் யுக முடிவு நாள் வரைக்கும் நிறைவேற போகிற முன்னறிவிப்பு. ஆச்சரியமா இல்லையா, ஆச்சரியமே இல்லை எனக்குலாம், உங்களுக்கு ஆச்சரியம் நல்லா சொல்றான், நம்ம சொன்னா அவ்வளவு ஆச்சரியம், படைச்சவன் சொன்னா அது நாடு நிறைவேறது ஆச்சரியமா, ஒரு ஆச்சரியம் இல்லை.